உறவுகளுக்கு துரச்சி சமையல்ல உங்கள் துரச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த துரச்சி சமையல பார்த்து லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம துரச்சி சமையல்ல ஒரு ஹெல்தியான, வெரி சிம்பிளா, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். வாங்க என்னதுன்னு பாக்கலாமா? சம்பா கோதி குருணை நாம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு நாம பாத்துரலாம். இங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இங்க ஒரு பவுல் நிறைய நான் மோர் எடுத்து வச்சிருக்கேன். இங்க ஒரு பவுல் நிறைய நான் சம்பா கோதி குருணை எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னதுலாம்? கடுகு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து, இந்த மூன்று நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். வாங்க நம்ம சம்பா கோதி குருணை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். நான் இங்க ஒரு வாணல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம என்ன செய்யறோம், எடுத்து வச்சிருக்கிற அந்த தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற எல்லா பொருளையும் நம்ம இதோடு நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த காஞ்ச மிளகாவை நம்ம இதுல போட்டுடலாம். அப்படியே நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம அப்படியே போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும், வெங்காயத்தை நம்ம எடுத்து அதோட போட்டுடலாம். வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நாம இதை நம்ம எடுத்து வச்சிருக்கிற கோதுமை குருணையை நம்ம சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்பதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, இப்ப நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த சம்பா கோதி குருணை என்ன சொல்லலாம், இதோட நாம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நாம என்ன செஞ்சு விடலாம், நல்லா இதை கிளறி விடலாம். இந்த சம்பா கோதி குருணை வந்து நல்ல ஒரு ஹெல்தியான ஃபுட்டு. நம்ம நிறைய டைம் இட்லி தோசை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. பிள்ளைங்களும் நீங்க இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நாம நல்லா கிளறி விட்டுட்டு இதுல என்ன செய்யறோம், நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த மோரை ஆட் பண்ண போறோம். ஏன் நான் தண்ணிக்கு பதிலா மோர் ஊத்துறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மோர் வந்து இந்த இதோட கலந்து நல்லா நமக்கு ஒரு டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், மோர் சேர்த்திருக்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்க, உண்மையாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் வந்து இதுக்கு தண்ணி எவ்வளவு ஊத்தணும் அப்படின்னா, நம்ம ஒண்ணுக்கு ஒன்றரை ஊத்தணும். நான் ஒரு கப்பல வந்து மோர் ஊத்துனேன். இப்ப கொஞ்சமா அதோட சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிடுறேன். சோ நாம என்ன செய்யலாம், இப்ப இத வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ. சோ நமக்கு சூப்பரான சம்பா கோதி குருணை ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு வந்து மோரே வேணாலும் ஃபுல்லா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் லைட்டா தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். மோர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மோர் சேர்த்துக்கலாம். சோ நல்லா சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்படியே நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், நல்லா நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க 5 நிமிஷம் ஆயிட்டு. இப்ப வாங்க, வாவ், சூப்பரா நல்லா அழகா வந்திருக்குது. நாம இத நல்லா கிளறி விட்டுட்டு சூப்பரான சம்பா கோரி குருமை ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளங்கள் பேசட்டும் நாவின் சுவையை. Thank you for watching.